வடகிழக்கு பருவமழை தொடங்காததற்கு முன்னாலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் 29ஆம் தேதியும் 4ஆம் தேதி நவம்பர் 4, நவம்பர் 11, நவம்பர் 18 ஆகிய 4 நாட்கள் தொடர் முகாம்கள் வாரந்தோறும் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5வது வாரமாக இந்த முகாம்கள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 1000 முகாம்கள் என்று தொடங்கி 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அவசியத்திற்கு ஏற்ப அதிகரித்து இந்த முகாம்கள் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை நடைபெற்றிருக்கிற கடந்த 4 வாரங்களில் மட்டும் 8380 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மழைக்கால வரலாற்றில், மருத்துவத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தொடர் முகாம்கள் நடத்தப்படுவது என்பதும், 8000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருப்பது என்பதும் இதுவே முதல் முறை. அது மட்டுமல்லாது, இன்று 5வது முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவும் இல்லாமல் வருகிற டிசம்பர் திங்கள் முழுமைக்கும் 5 சனிக்கிழமைகள் 5 முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. டிசம்பர் 30ஆம் தேதியோடு இந்த மழைக்கால சிறப்பு முகாம்கள் நடத்துவது என்பது முடிவுற இருக்கிறது. அந்த வகையில் 10 வாரங்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. 10 வாரங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ 22,000-23,000 முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கும். இந்தியாவின் வரலாற்றிலேயே ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு 20,000க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கும் ஊடகங்களாகிய நீங்கள், பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு காரணமாக ஒவ்வொரு முகாமிலும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் 400-500 பேருக்கு காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சளித்தொல்லை போன்றவைகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இவற்றில் டெங்கு காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா போன்ற வைரல், சிக்கன்குனியா போன்ற வைரல் காய்ச்சல்களும், தொண்டை வறட்டு இருமல் போன்ற பல்வேறு வகைகளிலான மழைக்கால நோய்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அனைவரும் குணப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றாலும் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் என்று 400-500 பேர் கண்டறியப்பட்டு அவர்களும் குணப்படுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1000 இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டு ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. இதைத் தொடர்ந்து டிசம்பரை பொறுத்தவரை 2ஆம் தேதியும், 9ஆம் தேதியும், 16ஆம் தேதியும், 23ஆம் தேதியும், 30ஆம் தேதியும் இன்னமும் 5 வாரங்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த முகாம்கள் ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிற முகாம்களில் மண்டலத்திற்கு 3 என்கின்ற வகையில் 15 மண்டலங்களிலும் 45 முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.